லெட்ஸ் கோ டிஜிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல ஒரு அக்கௌண்ட் பார்த்திருப்பீங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ரெண்டர்ஸ் அப்பப்போ போடுவாங்க. ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டர்ல கூட பார்த்திருப்பீங்க, இந்த மாதிரி S22 Ultra இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பி ஷேப்டு கேமரா செட்டப். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, பி ஷேப்டில் அப்படி நடுவில் கட் பண்ணிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஒரு சைடு வந்து ஒரு மூணு கேமராவும் இன்னொரு சைடு வந்து ஒரு கேமரா அப்புறம் ஃப்ளாஷ் இந்த மாதிரிலாம் இருந்தது. அந்த செகண்ட் ரெண்டர் பார்க்கும்போது ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு எல்ஜி வெல்வெட்டே பரவாயில்லையா அப்படின்னு சொன்னாங்க. அது அவங்க சொன்னது வந்து அவங்க காதில் விழுந்துருச்சோ நம்ம தெரியல, எல்ஜி வெல்வெட் மாதிரியே ஒரு செட்டப் தான் இப்போ இருக்குது S22 Ultra. ஸோ இந்த செட்டப்பில் பார்க்கும்போது பார்க்க சீரியஸாகவே கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ வந்து சீரியஸாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த ரெண்டர் பார்க்கும்போது எப்படி இருக்குது? இப்படி S22 Ultra இருந்தால் ஓகேயா? பக்கத்தில் S Pen வேறு. ஸோ நோட் சீரீஸ் இப்படி தான் ரீப்ளேஸ் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப சாலிடாக தெரியுது இல்லையா? ஸோ நோட்டுக்கு பதில் இனிமேல் S22 Ultra தான். அதுவும் இந்த டிசைன் இருந்தால் உங்களுக்கு ஓகேயா? என்ன ராமலிங்க மாலையே பார்க்க முடியல, எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.